தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் தான் சூர்யா. அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன நந்தா திரைப்படம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பாலாவோட இயக்கத்தில் நடித்த பிதாமகன் படமும் சூர்யாவுக்கு பேர் சொல்கிற படமாக அமைஞ்சுது. சுமார் 19 வருஷத்துக்கு அப்புறம் பாலா சூர்யாவோட கூட்டணி மறுபடியும் இணைஞ்ச வணங்கான் படத்தோட படப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலை. பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில பிரச்சனை, அதனால் படம்லாம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்லாம் கூட வதந்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சூர்யா ஒரு பதிவை போட்டு சர்ச்சைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியை வச்சாரு. படத்துக்கு வணங்கான் அப்படின்ற பெயரையும் அதுக்கப்புறம் அறிவித்தாங்க. ஆனாலும் இன்னும் செகண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. சூர்யாவும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டார். அவர் வந்த உடனே படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வணங்கான் படத்தை ஆரம்பிக்காமல் சிறுத்தை சிவா இயக்கிற படத்தை ஆரம்பிக்கலான்னு சூர்யா சொல்லிட்டாராம். இந்த மாத கடைசியில் சிறுத்தை சிவா மற்றும் சூர்யாவோட கூட்டணியில் ஆரம்பமாகிற படம் ஷூட்டிங்கை ஆரம்பிப்பாங்கன்ட்டு தெரியுது. வணங்கான் படத்தோட திரைக்கதை வேலைகளை வந்து பாலா வந்து முழுமையாக முடிக்கலையாம். அதை முடித்ததுக்கு அப்புறம் படப்பிடிப்பை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பாலாவும் சூர்யாவும் சேர்ந்தே முடிவெடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்குது.